உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இவ பழனிசாமி பேத்தி, நிச்சயம் அவ எல்லாரையும் நல்லா பாத்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் மேல நம்பிக்கை வச்சுதான் இவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்க வீட்டு பழக்க வழக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீ அனுசரிச்சு வாழப்பாரு. இதத்தான் மாயா கிட்ட நானும் சொன்னேன். என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டு போனா இவ என் பொண்ணு வீட்டுக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ. ஐயோ மாயா, நாம சின்ன வயசுல இருந்து நானும் நீயும் ஒன்னாதான் வளர்ந்தோம். எனக்கு தெரிஞ்சு நாம சண்டை போடாத நாளே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்காகவே அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் எத்தனை திட்டு வாங்கியிருக்கோன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா இப்போ நீ வளர்ந்து கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போற, எனக்கு அதை நினைச்சா சந்தோஷம்தான். ஆனா செல்லம்மா சண்டை போட பொறுமையா கோச்சுக்க, இந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் ஆகுது. நீ போனதுக்கு அப்புறம் நீ இல்லாத இந்த வீடு எப்படி இருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதையெல்லாம் மீறி நீ கல்யாணமாகி ஜீவா கூட சந்தோஷமா வாழ போறத நினைச்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Wish you happy married life. என்னடா சின்ன பிள்ளையாட்டம் அழுதுகிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இது நடக்கும்னு தெரியாது உனக்கு? நீ தானே இவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஓடி ஆடி எல்லாத்தையும் நல்லா பண்ண, இப்ப அவளை புகுந்த வீட்டுல ஒப்படைக்கும் போது கண் கலங்கி நின்னா என்ன அர்த்தம்? மாயா, பாட்டி சொல்ற மாதிரி இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிஜமா சொல்லணும்னா இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் தினமும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்குன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. நீ எங்களை எல்லாம் விட்டுட்டு போக போறேன்னு நினைச்சாலே நெஞ்சுக்குள்ள ஒரு பந்து வந்து அடைச்ச மாதிரி இருக்கு. இந்த ஃபீலிங்க ஒவ்வொரு அண்ணனும் ஒவ்வொரு அப்பாவும் புரிஞ்சுக்குவாங்க. நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி என்னைக்குமே நினைச்சதில்ல. உன்னை என் மகளா தான் நினைச்சிருக்கேன். அம்மா, நான் இவள ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். இவளுக்கு கொஞ்சம் முன்கோவம் வருமே தவிர மனசுல ஒரு கல்மஷமும் கிடையாது. ஜீவா சொல்லுங்க. மாமா இங்க பாரு, என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை நம்பிதான் அவளை அனுப்பி வைக்கிறேன். அது உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க என் தங்கச்சிய நல்லா பாத்துக்குவீங்க. இருந்தாலும் ஒரு அண்ணனா சொல்ல வேண்டியது என் கடமை. என் தங்கச்சிய நல்லா பாத்துக்கோங்க. அட, என்ன பேசுறீங்க? என்ன மாப்பிள்ள நீங்க? எனக்கும் பொண்ணுங்க இருக்காங்க. என் பொண்ணுங்களை நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். உங்க தங்கச்சிய எங்க மகளா நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது நண்பா. ஆனா இந்த குடும்பமும்
உன் மேல இதே நம்பிக்கை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், பால் பழம் சடங்கெல்லாம் செஞ்சாகணும், அப்புறம் கௌதம் மதுமிதா கல்யாணத்துக்கு வேற ரெடி பண்ணணும். டைம் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப நேரமா போட்டோ ஷூட்டே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த காலத்து பசங்களுக்கு போட்டோ ஷூட்னா போதுமே. இருங்க நான் பேசுறேன். மாயா, போதுமா? எவ்வளவு போட்டோஸ் தான் எடுப்பீங்க? டைம் ஆச்சுல்ல? டைம் ஆயிடுச்சா? எங்க போனோம்? மாயா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பால் பழம் சடங்கெல்லாம் செய்ய வேண்டாமா? கௌதம் மதுமிதா கல்யாணத்துக்கு வேற ரெடி பண்ணணும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. ஜீவா, நீ கிளம்புப்பா. சரிம்மா. என்னத்த சொல்றீங்க? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? இது எல்லார் வீட்லயும் நடக்கறதுனே. சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. மது, வாமா. ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? என்கிட்ட கேட்காம நீங்க எதுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? ஏய், இதுல உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்கறதுக்கு என்னடி இருக்கு? மாப்பிள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பால் பழம் குடுக்கறது என்ன புதுசா? சகுந்தலா, என்ன பொண்ண வளர்த்து வச்சிருக்க? பால் பழம் சடங்கு கூட அவளுக்கு தெரியல. இத பாருமா, போட்டோ ஷூட் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், சடங்கெல்லாம் சரியான நேரத்துல நடந்து முடியணும். நான் ஒண்ணு போட்டோ ஷூட்டுக்காக சொல்லல. அப்புறம் வேற என்னடி பிரச்சனை? மா, நானும் ஜீவாவும் இப்பவே ஃபாரின்க்கு ஹனிமூன் போறோம். இப்பவே வா. என்னடி சொல்ற? ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்க ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் ட்ரிப் புக் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரின்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்போ உங்க அண்ணன் கல்யாணம்? அந்த கல்யாணத்துக்கு இருந்து நாங்க என்னமா பண்ண போறோம்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.